ஹாய் விவாஸ், இன்றைக்கி நம்ம பஞ்சு போல் இட்லி எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். இட்லியெல்லாம் ஒரு விஷயமா நினைப்பீங்க, இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இட்லி செய்கிறது ஒரு சேலஞ்சுனே சொல்லலாம். ஏன்னா சமையல் பண்ணுறவங்க லைஃப் டைமில் ஒரு தடவையாவது இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நானுமே நிறைய தடவை சொதப்பியிருக்கேன், நிறைய தடவை ஹார்டான இட்லிஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி இப்போ எந்த உளுந்து பயன்படுத்தினா எப்படி இட்லி வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸில் பேசிக்காக அவைலபிளாக இருக்கக்கூடிய பிரான்ச் வச்சு தான் இன்றைக்கி செய்கிறோம். அதுக்கு எப்படி ரேஷியோ பயன்படுத்தணுன்றது தான் சொல்ல போகிறேன். ஒரு கப் உளுந்து குவிச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள், நல்லா வலி வலி எடுத்திருந்தேன். அதுக்கு 3 கப் அரிசி தலை தட்டி எடுக்கிறோம். இட்லி சாஃப்டாக வரணும்னா அதுக்கு வந்து உளுந்துடைய தரம் தான் முக்கியம். ஸோ 3 கப் இந்த மாதிரி தலை தட்டி எடுத்ததுக்கப்புறம் 4வது கப் எடுப்போம் இல்லையா, அதில் வந்து 3/4 கப்பு மட்டுமே எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 3 ஸ்பூன் பச்சரிசி பயன்படுத்துகிறோம். எதுக்காகனா வந்து இதே மாவை தான் நான் தோசை மாவாகவும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ இந்த தோசை மாவு வந்து பொன்னிறமாக, தோசை வந்து பொன்னிறமாக கிடைக்கிறதுக்கு பச்சரிசி சேர்க்குறோம். இதை எடுத்து நல்லா நவுடி வாஷ் பண்ணிக்கோங்க. உளுந்தையுமே உளுந்து அரிசியும் ஒரு 3 தடவை நல்லா நவுடி நல்ல தண்ணி யூஸ் பண்ணி சோக் பண்ணுங்கள். சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. எந்த அரிசி எடுத்தாலும், ரேஷன் அரிசி எடுத்தாலும் சரி, இட்லி அரிசி எடுத்தாலும் சரி, நல்லா நவுடி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் இட்லிஸ் கிடைக்கும். இது கூட நம்ம எதுவுமே வெந்தயம் எதுவுமே சேர்க்கலை. 8 hours சோக் பண்ணுங்கள். 2 hours சோக் பண்ணி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து நிறைய மாவு கிடைக்காது, அதனால் 8 hours சோக் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் எதுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ உளுந்தோட பதம் பார்த்திங்கன்னா ஊதுனா பறக்கும்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து 45 minutes மோஸ்ட் ஆஃப் த கிரைண்டர்ஸ் எடுக்கும். 45 minutes அரைஞ்சு நல்லா நைஸாக அரைஞ்சு வரணும். அதுக்கப்புறம் உளுந்து எடுத்ததுக்கப்புறம் அதிலேயே அரிசி போட்டு அரைக்கிறோம். அரிசி பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி தான் எடுப்பேன். தோசையும் வந்து நல்லாயிருக்கும், அதாவது மெத்து மெத்துன தோசையும் போடலாம், பேப்பர் ரோஸ் தோசையும் போடலாம், இட்லியும் சாஃப்டாக வரும். ஸோ அது கூட ஒரு 3 ஸ்பூன் உப்பு இப்போவே ஆட் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக அரைக்கும் மாவு எடுக்கும்போது உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சாலிடுங்க. இப்போ நம்ம மாவு எடுத்து உள்ளே விட்டுட்டு அரிசி எல்லாம் உள்ளே போயிடும், உளுந்து மட்டும் மேலே நிற்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டெய்னரில் பாதி வரையும் இருக்கு மாவு வந்து பாதி வரையும் தான் இருக்கு. நாளைக்கு காலையில் பார்த்தோன்னா பொங்கி நல்லா பொங்கி வரும், அதனால் பெரிய கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா பொங்கி கீழே வளைஞ்சிரும். பாருங்கள், இப்போ நம்ம மாவு புளிக்க வச்சு, அதாவது ஆஃப்டர் 8 hours, இது வந்து நான் நைட் அரைச்ச மாவு, காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி பொங்கி இருக்குது. சிலர் மாவை மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்து இட்லி ஊற்றுவாங்க, ஆனால் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி தான் பயன்படுத்துவேன். ஏன்னா வந்து நம்ம மேலே இருக்க மாவு மட்டும் எடுத்துனாலும் கீழே உளுந்தே இருக்காது, அந்த மாவு ருசியே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கனாலும் இட்லி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம இட்லியை வைக்கும்போது எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு தண்ணி பாயில் பண்ண விடணும், அதுக்கப்புறம் பிளேட் க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வச்ச உடனே வேகும். நீங்கள் வந்து நார்மலான ஃப்ளேம் யூஸ் பண்ணிங்கன்னா 10 minutes குக் பண்ணணும், பெரிய ஃப்ளேம் யூஸ் பண்ணிங்கன்னா 7 minutes குக் ஆகிடும். அதே மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணது இட்லி குக் ஆனதும் உடனே பாட் ஆர் குக்கர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. அதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது சாஃப்டாக இருக்காது. அப்புறமா உடனே சாப்பிட்டு நல்லாயிருக்கும், அப்புறமா நல்லாயிருக்கும். அதனால் எடுத்து ஆற வச்சு இட்லி பிளேட்லேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மார்னிங் செஞ்ச இட்லி ஈவினிங் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும், அதாவது ரீஹீட் பண்ணாமலே சாப்பிட்டிங்கனாலும் பஞ்சு போலே இருக்கும், சூப்பராக இந்த மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க இட்லி பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா புளி வந்து சின்னதாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இட்லி பார்க்க இந்த மாதிரி தெரியுது. மாவு நிறைய ஊற்றினோன்னா மேல் தட்டில் ஒட்டிக்கும், அதனால் இட்லி கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து வந்து உங்களுக்கு நல்ல தரமான உளுந்து கிடச்சதுன்னா தலை குவிச்சு எடுக்காமல் தலை தட்டி அரிசி எடுத்த அளவே பயன்படுத்துங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகினர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிம்பிளி சுசு. பாய்.